வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, எப்படி இருக்கீங்க? ஒரு வாரத்துக்கு மேலாச்சு நம்ம பேசி. பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் மன உறுதியோடு, நம்ம டெய்லி வீடியோ போடலை அப்படின்னா கூட டேஸ் கவுண்டிங் ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் கீழே போட்டுட்டு கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பிரம்மச்சரிய பயணத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் செய்யணுமா அப்படின்னா செய்யணுங்கிறது இல்லைல்ல, மன அளவிலான கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா ஒழுக்கமாக வாழணும். இந்த பூமியில் பிறந்த நாம் நம்ம வாழ்க்கையை முழுமையாக ஆச்சுங்களா, முழுமையாக இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து புரிஞ்சு வாழ்ந்துட்டு போகணும். ஆடு மாடுகளைப் போல் பிறந்தோம், சாப்பிட்டோம், குட்டிகளை போட்டோம், குழந்தை குட்டிகளை பெற்றோம், வளர்த்தனோம். இது இப்படியே வாழ்ந்து அவர்களை செட்டில் பண்ணிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருந்தால் அது மிருக வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாமல் போயிடுது இல்லைங்களா. அதனால் ஒரு முறையாயினும் இந்த 48 நாள் 90 நாள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு பல சகோதரர்கள் அதற்கான முயற்சியில் வெற்றி அடைஞ்சு சந்தோஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, எனக்கு மன நிறைவாக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற விஷயம் வந்து ஒரு சூரியன் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆழ்ந்த புரிதலுக்கு வரணுங்க. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் பாருங்கள், நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு அந்த நெருப்பு, அந்த கேஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், அந்த நெருப்பை உருவாக்குவதற்காக இந்த எவ்வளவோ விஷயங்கள், மின்சாரத்தை உருவாக்குவதற்காக பல்வேறு விதங்களில் வந்து அதுக்கு மனித இனம் வந்து போராடி பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நம்முடைய பண்டைய கலாச்சாரங்களில் சிந்து சமவெளி நாகரீகம் முதல் கொண்டு வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை 1000 லட்சம் வருடத்துக்கு முந்தையதுன்னெலாம் நமக்கு தெரியாது. காலக்கணக்குகளெல்லாம் இப்போ தான் கொண்டு வந்து அதை முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிறதெல்லாங்க. நம்ம காலக்கணக்குங்கிறதே வேறு, ஆகவே அதில் குழம்பிக்க வேண்டியதில்லை. இந்த 4 வேதங்களில் சூரியனை தான் மிக முக்கியமான கடவுளாக வச்சு வணங்கியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த உலகிலுள்ள எல்லா உயிரினங்களுமே சூரியனைத்தான் உணவாக உட்கொண்டுட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆழமான ஒரு புரிதல். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சூரியனின் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி கொண்டோம் என்றால் பார்த்திங்கன்னா நமக்கு உணவுடைய தேவையே இல்லாமல் பண்ணிட முடியும் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு ஆழமாக இதை பற்றி பல குருமார்கள், நம்ம சித்தர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்லாம் ரிசர்ச் பண்ணும்போது, கேரளாவில் இருக்கும் ஹிரா மானெக் அப்படிங்கிற ஒரு, அவருக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 70 வயதுக்கு மேலே இருக்கும், இன்னும் இருக்காரான்னு தெரியலைங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக உணவே எடுத்துக்கல, வருடக்கணக்கில் உணவே எடுத்துக்காம சூரிய ஒளியிலிருந்தே ஆற்றலை பெற்று உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி ரிசர்ச் பண்ணி அதை வந்து இந்தியாவில் உள்ள பல மருத்துவக் கழகங்களில் இப்போ கிட்டத்தட்ட வருடக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சூரியனை தான் பார்ப்பார், தண்ணீரை மட்டும் குடிச்சுக்குவார், சூரியனை பார்த்துட்டு ஆராய்ச்சி கழகங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 400 நாள் 500 நாள் எல்லாம் இருந்து தன்னை நிரூபிச்சிருக்காரு. அவர் வந்து அமெரிக்கா முதல் கொண்டு பல்வேறு நாடுகள்லைங்க சுற்றுப்பயணம் போய் உலகம் பூரா வந்து இந்த சூரிய ஒளியின் மூலமாக உணவை தயாரித்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து சொன்ன சில விஷயங்களை வந்து நாம் இன்றைக்கி கருத்துக்கு எடுத்துக்க போகிறோம். கருத்துக்கு எடுத்துக்கிறதோட இதையே சகோதரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி எப்படி அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவதுங்க, சூரியனை தான் எல்லோரும் உணவை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்லான்னா, இப்போ நமக்கு மழை வருது இல்லைங்களா, மழை கூட கடல் நீர் உப்பு தண்ணி, அதை சூரியன் தான் எடுத்து பூமியில் மழையாக பொழியுதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்புறம் அந்த மழை நீரை வேரில் வச்சுக்கிட்டு சூரியனிலிருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள் வந்து தன்னை வளர்த்திக்குது ஆச்சுங்களா. இப்போது மழை நீரும் சூரியனால் வந்தது, சூரிய ஒளியிலிருந்து வரும் ஆற்றலும்
எடுத்துட்டு தான் ஒரு தாவரமானது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான பழங்களையும் செடிகள் தானியங்களையும் நமக்கு கொடுக்குது. இது ஓரறிவில். அதுக்கப்புறம் அந்த தாவரங்களை அண்டி பிழைப்பதற்காக உருவான புழுக்கள் அடுத்தடுத்து பரிணாம வளர்ச்சியில் பல உயிரினங்கள் வரும்போது அந்த தாவரங்களை சார்ந்து கடல் இருக்குன்னா கடலில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பாசிகள், அதை சாப்பிட்றதுக்கு மீன்கள், அதை சாப்பிட்றதுக்குன்ட்டுங்க இந்த இயற்கை வந்து ஒரு குறிப்பிட்டதில் பெருகிராமல் இருக்கிறக்காக வந்து உலகத்தில் பல்வேறு உயிரினங்கள் இது மாதிரி வந்து தன்னை வந்து சூரியனை நேரடியாக எடுத்து கொள்ளாவிடிலும் சூரியனை உணவாக எடுத்துகிட்டு இருக்கிற தாவரம் மற்றும் பிற உயிரினங்கள்லேருந்து உண்டு ஆற்றலை எடுத்துக்கிறாங்க. இதைத்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம் முன்னோர்கள் நான் சிந்து சமவெளி நாகரீகம் முதல் கொண்டு சூரியனை கடவுளாக வச்சுருக்காங்கன்னா ஏன் ஓரறிவு தாவரங்களாக இருக்கிற தாவரங்கள் சூரியனிலிருந்து ஆற்றலை எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பசு மாடு, நாட்டு மாடு, கொம்பு கூட சொல்லுவாங்க சூரிய ஆற்றலை எடுத்துக்குது. அதனால தான் அது கொஞ்சம் வக்கிப்போர் சாப்பிட்டு கூட அவ்வளோ வெயிட் இழுக்க முடியுது. கொஞ்சம் வக்கிப்போர் சாப்பிடும், தண்ணீரை அபரிமிதமாக எடுத்துட்டு சூரிய ஒளியை எடுத்துக்கும், ஆற்றல் அதன் மூலமாக அதுக்கு டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகுது. அதனோடு சேர்ந்து அந்த மாடு காயடிக்கப்பட்டது, அதாவது வந்து பிரம்மசரீரத்தில் இருக்குது. உயிரணுக்களை விரயம் செய்யாமல் இருக்கும்போது அது மிக குறைஞ்ச உணவு, அவ்வளோதாங்க. ஒரு ரெண்டு கட்டு கைப்பிடி வக்கிப்போர் எடுத்து போட்டோம்னா அதை சாப்பிட்டு அது நல்லா ஜைஜான்டிக்காக அவ்வளோ வெயிட்டு 100 கிலோ வெயிட்டை கூட இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்போ சூரிய ஒளி ஒன்று, அதே சமயத்தில் பிரம்மச்சரியம் அந்த ஒழுக்கம், இந்த ரெண்டும் சேரும்போது மாடானது தண்ணீர் குடிக்குது, அது அவ்வளோ வெயிட்டை இழுத்துட்டு போகிறதுக்காக. அப்போது ஒரு ஐந்தறிவு உயிரினமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆற்றலை எடுத்துக்கொள்ள முடியுதுன்னா ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சியில் மிக சிறப்பான இடத்தை அடைந்த மனித இனம், அதாவது நாம் ஏன் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி கொள்ளக்கூடாது? ஏன் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பலரும் சொல்லுவாங்க, வேற்றுன்னு சொல்கிறதுக்குல நம்ம சகோதரர்கள் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் சூரிய நமஸ்காரம் அது இதுன்ட்டு ஒரு குறுகிய வட்டமாக நினைக்கிறாங்க. அப்படி அல்ல, சூரியன்லேருந்து பிஞ்சு வந்தது தான் பூமி. பூமியே சூரியன் தான், நம்ம நின்றுட்டு இருக்கிற பூமியே சூரியன் தான். அப்போது சூரியனிலிருந்து வந்தது தான். அப்போது இங்கிருந்து பூமியில் நம்ம கால் வச்சாலும் சூரியனில் கால் வைக்கிற மாதிரி தான், ஏன்னா சூரியன்லேருந்து தானே வந்திருக்கு. அப்போது எல்லாமே அல்டிமேட்டாக வந்து சூரியன் தான் பேஸாக இருக்குது. அப்போது அதுக்கு வந்து மந்த்கோந்து மந்திர உச்சாரணங்கள் அப்படியெல்லாம் போக வேண்டியதில்லை. இதுதான் ஹிரம் மானக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரிசர்ச்சில் சொன்ன மிக முக்கியமான விஷயம், எப்படி வந்து உணவே இல்லாமல் வாழ்வது. அதுக்கு முன்னாடி மனசு வந்து பார்த்திங்கன்னா அலைபாஞ்சிட்டு இருக்குது, மனசு கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு மனதை மேம்படுத்துவது எப்படி, அதன் மூலமாக உடலில் இருக்கும் கேன்சர் முதல் கொண்டு பல்வேறு வகையான நோய்களை சூரிய ஆற்றல் மூலம் குணப்படுத்திக்கிறது எப்படி ரெண்டுங்களா, அடுத்தது உணவே இல்லாமல் வாழ்வது எப்படி, அதன் மூலம் சூரிய ஒளி மூலமாகவே குண்டலினி சக்கரங்களை ஆக்டிவேட் செஞ்சுக்கிறது எப்படி எப்படி எப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பார். நான் அதை இப்போ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆச்சுங்களா, அதை பார்ப்போம் ஆச்சுங்களா. அது முதல் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளும் சூரிய உதயமாகும் முதல் ஒரு மணி நேரம், முதல் ஒரு மணி நேரம் வந்து நம்ம ஸ்டாப் வாட்ச் மாதிரி வச்சுக்கலாங்க மொபைல் ஃபோனில். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 செகண்டு, எப்படி 10 செகண்டு சூரியனை வந்து சூரியன் முன்னால் கொண்டு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா சூரியன் முன்னால் அமர்ந்து நம்ம பேசும்போது ஒரு சில விஷயங்கள் ஹிராமான கவர்கள் விட்ட விஷயம் கூட சூரியன் நமக்கு கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுனால. அப்போது ஒரு 10 செகண்டு முதல் நாள் சூரியனை, அதாவது காலை சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் 10 செகண்டு, மறுநாள் 10 செகண்டு, அப்போ 20 செகண்டு. இதுபோல் ஒரு மாதம் முழுக்க இந்த மாதிரி வந்து 10 செகண்டு 10 செகண்டு 10 செகண்டுன்னு வரையில் ஒரு மாதம் முடியும் போது கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள் சூரியனை நேரடியாக நம்ம பார்த்துட்ருப்போம். நேரடியாக இப்போ நான் உங்களை பார்த்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், கண்ணு சிமிட்டுது
அதே மாதிரி நம்முடைய குழந்தையை பார்க்குறோம், பெரியவங்களை பார்க்குறோம், நண்பர்களை பார்க்குறோம், எப்படி பார்க்குறோமோ அதே சிநேக பாவனையோடு நம்ம லோக தேக ஆன்ம சுத்தி சொல்லியிருப்போம் இல்லைங்களா, நம்ம இருக்கிற இடத்துல அதாவது விரிப்பெல்லாம் எதுவுமே போடாமல் சிமெண்ட்டு தரை இருந்தால் சிமெண்ட்டில், கல் இருந்தால் கல்லில், மண் இருந்தால் மண்ணில், அமைதியாக சாதாரண சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம் ஆச்சுங்களா. நின்றுட்டு அப்புறம் நாளாக நாளாக டைம் வச்சாகும் இல்லைங்களா, அப்போது சிரமப்படுவோம். அதனால் அந்த 10 செகண்ட் தான் ஆச்சுங்களா, 10 செகண்டாக ஒரு மாதம் 5 நிமிடம் பார்ப்போம். அதே 3 மாதங்கள் நம்ம பார்த்து முடிக்கிறோன்னு வைங்களேன், சூரியனை 15 நிமிடம் ஆயிரும். காலையில் எழுந்தவுடன் எதுவுமே இல்லைங்க, வந்து அமர்ந்த இடத்தில் அமர்ந்துட்டு சூரியனை ஒரு 10 செகண்டாக 3 மாதம் பார்க்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, முதலில் நம்ம சூரியனை பார்த்துட்டே இருக்கும்போது மனதளவிலான கலங்கங்கள், கவலை, கற்பனையாக நம்ம கிரியேட் பண்ணிக்கிற வலைகள், அதாவது சூரிய பிரகாசம் நமக்குள்ளே நிறையுது இல்லைங்களா, அது வந்து நம்ம வந்து அபரிமிதமாக வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும். சூரியனிலிருந்து வரும் அலைகள் நேரடியாக நம்முடைய மூளையோடு, கண்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, கண்கள் மூளையோடு மிக நெருங்கிய தொடர்பு, அதாவது நம் மூளையின் விழியே கண்கள் தான் ஆச்சுங்களா. மூளை வந்து ரீவயரிங் ஆகும், அதாவது குறிப்பிட்ட காலம் சூரிய ஒளியை இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது மூளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூரான்ஸ் அப்படிம்பாங்க, அந்த செல்கள் மரணம் அடைஞ்சது தாங்கிறாங்க, அந்த நியூரான்ஸ் செல்கள் கூட புதிதாக உற்பத்தியாகும் அதிசயங்கள் நிகழ்கிறது அப்படின்னு வந்து அவர் ரிசர்ச்சில் சொல்கிறார். அதனால் முதல் 3 மாதம் நம்ம பார்க்கும்போது மனதளவில் இருக்கும் அனைத்து மனசோடு தானே எவ்வளோ போராட்டம், அப்போது மனசு வலிமை இல்லாமல் இருக்கல, வில் பவர் இல்லாமல் இருக்கல, பிரம்மச்சரியத்தோடு இணைந்து ஆச்சுங்களா. அவர் பிரம்மச்சரியத்தை பற்றியெல்லாம் அவர் சொல்லலை, இதே மாதிரியே நம்ம நாகராஜ் அவர்கள் வந்து அவர் 4-5 வருஷமாக பிரம்மச்சரியத்தில் இருக்கார், அதை பற்றியெல்லாம் அவர் பெருசாக பேசாமல் மற்ற விஷயங்களே சொல்லி துறவரத்துக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆகவே எதாக இருந்தாலும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கும் போது அந்த ஆற்றலை நம்ம உள்வாங்கிக்க முடியும், அதே மைண்டில் வச்சுக்கணும். இந்த 3 மாதம் பிரம்மச்சரியத்திலே நிலச்சி சூரியனை பார்த்து கொண்டு வரும்போது மனதளவிலான அனைத்து கலங்கங்கள், பல்வேறு வாழ்க்கையில் வந்து நமக்கு தேவையில்லாத சூழல்கள், சூழல் குழப்பங்கள் எல்லாமே சரியாகுது அப்படிங்கிறாரு. அது போக உடல் ரீதியாக இருக்கும் பல நோய்களும் குணமடைகிறது அப்படின்னு வந்து அழகாக வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாருங்க. சரி, 3 மாதங்கள் கடந்து நம்ம சூரிய ஒளியில் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாங்க, 3 மாதங்களுக்கு அப்புறம் இதே போல் 10 செகண்டாக அதிகரிச்சுட்டே வரும்போது அடுத்த 3 மாதங்கள் கடக்கும்போது கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் சூரிய ஒளி பார்த்துட்ருப்போம். 30 நிமிடங்கள் சூரிய ஒளி பார்க்கும்போது உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கும் பல்வேறு வகையான நோய் நொடிகள் குணமடைகிறது ஆச்சுங்களா. உடலளவிலும் மனதளவிலும் பல நோய்கள் குணமாகும். அப்புறம் இந்த நோய்கள் குணமாகிறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் நம்ம சேர்த்திக்கலாம். அதாவது வந்து வெளிநாட்டில், அமெரிக்காவில் ஏதோ ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதுகுத்தண்டு உடைந்து, அது முதுகுத்தண்டு வந்து ரொம்ப முக்கியம் ஆச்சுங்களா. முதுகுத்தண்டில் பிரச்சனை வந்தால் ஒன்றுமே சரியாகாது, ஏன்னா அனைத்து சக்கரங்களும் அதில் இருக்குது. அப்படிப்பட்ட முதுகுத்தண்டு உடைந்து இதுக்கு மேலே இவரை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் வந்து பகலும் இரவு, பகல் நேரங்களில் எல்லாம் 20 மொட்டை வெயிலில் முதுகுத்தண்டை காட்டிக்கிட்டே படுத்துருக்கிறாரு. 3-4 மாதத்தில் அந்த முதுகுத்தண்டு கூட சரியாயிருச்சுங்களாமாங்க, புது திசுக்கள் உற்பத்தி ஆயிருச்சுங்களாமா அந்த அளவுக்கு. அதே போல் உடலில் இந்த மூட்டுக்களில் எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ முடிஞ்ச அளவு சூரிய ஒளியில் படுற மாதிரி வச்சுட்டு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அது காலை முதல் 1 மணி நேரம் நம்ம கண்களால் பார்க்குறோம், உடலில் படுவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 மணிக்குள்ளாக. உச்சி வெயிலுக்கு போயிடக்கூடாது, காலை 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வர்ற 2 மணி நேரத்தில் நம்ம கிளைமேட்டுக்கு காலை முதல் 3 மணி நேரம் சூரிய ஒளியில். இது போலவே மாலையும் சூரியன் மறையிறக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கலாம், இல்லை அதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி, இட் மீன்ஸ் வந்து ஒரு 4 மணியிலிருந்து 4, 5, 6, 3 மணி நேரம் ஈவினிங்கு
அதாவது எந்த பாகங்களில் குறைபாடு இருக்கோ அந்த பாகங்களை சூரிய ஒளியில் காட்டலாம், ஆனால் கண்ணில் பார்க்கக்கூடாது. கண்களில் எப்போ பார்க்கணும்னா முதல் ஒரு மணி நேரம் பார்த்தா போதும், காலை மாலை இரு நேரங்களில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு நேரம் மட்டுமே இந்த 10-10 செகண்ட் பார்த்துட்டு வந்தால் போதும். இதுபோல் உடலில் இருக்கும் கேன்சர் முதல் கொண்டு எய்ட்ஸ் முதல் கொண்டு எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே குணமாகும் அப்படின்ட்டு, குணமானதை பற்றிய அது அவர்கள் சன் கேசிங்னு பலரும் இதன் மூலமாக குணமானது சம்பந்தமான ஆதாரங்கள் கூட யூடியூப்பில் கூட நிறைஞ்ச இருக்குது, சகோதரர்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அப்போது இது மாதிரி 6 மாதம் வரை நம்ம பார்த்துட்டு வரும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா உடல் நோய்கள் முழுக்க குணமாயிரும். ஆன்மீக பயணத்துக்கு அடிப்படையே உடல் நோய்கள் முழுக்க குணமாகணும் இல்லைங்களா? 2, இது என்னங்க, பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் நிலச்சிட்டு வரணும். ஏன்னா ஆற்றலை உள்வாங்கி கொள்ளணும், ஆற்றலை உள்வாங்கி கொள்றதுக்கு உயிரணுக்கள் உடல் இல்லைன்னா பயனில்லை ஆச்சுங்களா. அவர் வந்து இந்த மாதிரி வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காரு. இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வரை, இதற்கு மேல் கொண்டு 9 மாதம் வரை ஆன்மீக வளர்ச்சிக்கான காலகட்டம் ஆச்சுங்களா. ஆன்மீக வளர்ச்சி மீன்ஸ் வந்து அதற்கு மேல் 3 மாதம் ஆகும்போது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் சூரிய ஒளியை பார்த்துட்ருப்போம். அந்த 3/4 மணி நேரம் நம்ம சூரிய ஒளியை பார்க்கும்போது என்ன ஆகுங்க, நம் உடலில் இருக்கும் செல்கள் வந்து என்ன வாயிருதுங்களாமாங்க, சோலார் மாதிரி மாறிடுதுங்களாமா. உடல் செல்கள் சூரிய ஒளியிலிருந்தே ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் சக்தியை பெற்றுருது அப்படிங்கிறாரு. அது எப்படி சொல்லான்னா, சூரிய ஒளியிலிருந்து சோலார் பேனல்ஸ் கரண்ட் எடுத்துக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி மூளையே ஆல்கமியாக தன்மாற்றம் அடையுது, சூரிய ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் சக்தியை உடல் பெற ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த 6 மாதம் கடந்து சூரிய ஒளியில் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறதெல்லாம் எளிமையாயிரும். ஆனால் 2 நாளுக்கு மேலே இருக்க, 1 நாளே இருக்க முடியல, 2 வேளை கூட இருக்க முடியல அப்படியெல்லாம் கவலைப்படுறவங்க, இந்த மாதிரியாக சூரிய ஒளியிலிருந்து ஆற்றலை உடல் பெற ஆரம்பிச்சிச்சுன்னா 3 மாதம் கடந்த பிறகு என்ன ஆகுங்க, நம் உடல் வந்து சூரிய ஒளி ஆற்றலை எடுத்துக்கிறதுனால ஒருவேளை உணவுங்கிறது எளிமையாயிரும், அதை கூட தவிர்த்துக்கிறதுக்கும் எளிமையாயிரும். நான் சொன்னேன் இல்லைங்களா, துறவரம்னு போனா உணவு எடுத்துக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இந்த பாதை, அவர் சொன்ன பாதை ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது, அதை நானும் வாழ்க்கையில் பயன்படுத்திட்டு வந்துட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் போயிட்டுருக்கு. ஆகவே சகோதரர்களும் வந்து இதை பயன்படுத்திக்கணும் வாழ்க்கையில். சூரிய ஒளி ஒரு 1/2 மணி நேரம் பார்க்குறது என்னங்க, எவ்வளோ அதே ஒரு பெரிய தியானம் இல்லையா? ஆகவே இதை வந்து வாழ்க்கையில் பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் இது 9 மாத பயிற்சி, இந்த 9 மாதங்கள் இடையில் எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு 10 நிமிஷம் நான் பார்த்துட்டேன், நாளை தினம் எனக்கு சூரியன் மேகமூட்டம் வந்து மறைச்சிருச்சு என்னால் பார்க்க முடியல அப்படின்னா அன்றைய தினத்தை விட்டுட்டு அடுத்த நாள் 10 நிமிடம் 10 செகண்ட் பார்க்கலாம் ஆச்சுங்களா. எவ்வளோ நாள் நீங்கள் கேப் விடுறீங்களோ அவ்வளோ நாள் தள்ளித்தான் போகுமே ஒழிய முதல்லிருந்து வரணுங்கிற அவசியம் இல்லை ஆச்சுங்களா. ஐயோ சூரியனை காணுமே இன்றைக்கி அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. ஒன்று அடுத்தது வந்து சகோதரர்கள் வந்து சூரிய ஒளியோடு ஒன்றி போயிட்டு இருக்கும்போது பிரம்மச்சரியத்தை ஸ்ட்ராங்காக கடைபிடிச்சிட்டு வரணும். இதனோடு சேர்ந்து விந்துஜய பயிற்சியை ஆழ்ந்து அமிர்த தவத்தோடு சேர்ந்து, நான் ஒரு கணிப்பு சகோதரர்களுக்கு பர்சனல் கைடன்ஸில் என்ன சொல்கிறேன்னா, அமிர்த தவத்தை வெட்ட வெளியில் சூரியனை பார்க்கும் தவமாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஆச்சுங்களா. அப்போது அந்த மாதிரி நம்ம செய்யும்போது சூரிய ஆற்றலை நம் உள்ளாக உள்வாங்குவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஒரு 15 நிமிடத்திற்கு மேல் கடந்தவர்கள், இன்னொரு சிம்பிளாக சொல்லணும்னா 15 நிமிடத்துக்கு மேல் சூரியனை பார்த்துட்ருக்கிறவங்க நாக்கை மேலெண்ணத்தில் வச்சுட்டு சூரியனை பாருங்கள். அப்படி பார்க்கும்போது எண்ணமற்ற நிலைக்கு போகிறதுக்கு நம்முடைய குண்டலினி தவமுறைகளை ஆக்னாதுரிய தவமுறைகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டவங்க பண்ணும்போது எண்ணங்கள் கண்டதை நினைக்கக்கூடாதுங்க, மனமும் தூய்மையாகணும் இல்லைங்களா. சூரிய ஒளியை அப்படியே உள்வாங்கணும், அதுக்கு குண்டலினி தவம் வந்து நம்ம பயிற்சி முறைகள் இருக்குது. அப்போது அது வந்து உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அப்புறம் இதில் இன்னும் சில ரகசியங்களை அவர் சொல்கிறாரு. 9 மாதங்கள் கடந்து போகும்போது வெறும் காலில் குறைஞ்சபட்சம், 9 மாதங்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேங்க, குறைஞ்சபட்சம் வெறுங்காலில் 1 மணி நேரத்திற்கு மேல் வாக்கிங் போகணும். வெறுங்காலில்
அப்படி போயிட்டு இருக்கும்போது குண்டலினி பயிற்சிகள் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சக்கரங்களின் துடிப்பு உணர்வு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் விஞ்ஞான ஆராய்ச்சியில் கூட வெளிநாடுகளில் ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து ஏதோ தாலமஸ் அப்படிங்கிற சுரபி மூளையின் இடப்பக்கத்தில் இருக்குது, நம்முடைய பசி உணர்வை தூண்டுவது உணவிலிருந்து ஆற்றலை பெறுவதற்கான செயல்களை செய்யும் அந்த சுரபி என்ன ஆகுமாமாங்க, நம்முடைய உடல் சூரியனிலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொண்டு தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா சூரிய ஒளி தண்ணீர் அது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் இல்லைங்களா, அப்படி இருக்கிறதுனால உடல் மறைந்து கூட நம்மளால் வாழ முடியும். நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க, இது வந்து திடம் மண்மையை மண்ணோடு இணைஞ்சது இல்லைங்களா, அப்போ சூரியனோடும் நீரோடும் நான் இருக்கும்போது நான் இருப்பேன், ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் ஆச்சுங்களா. சித்துக்களெல்லாம் கைகூடுவதற்கு யோசிச்சு பாருங்கள், அவர் ரிசர்ச் நம்ம சாதுக்களையும் துறவிகளையும் தான் இதுக்கு வந்து உதாரணமாக எடுத்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. துறவிகள் என்ன பண்ணுவாங்க, உணவு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, பிக்ஷை எடுக்கிறதுனால உணவு மேலே ஆர்வமே போயிடும், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு உணவு ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி அழுகின பழைய உணவாக இருக்கும், கொட்டிடுவாங்க, வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டா பெரிய விஷயம், அப்புறம் எந்நேரம் நடந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ மண்ணோடு மண்ணுன்னா என்னங்க, சூரியனின் ஒரு பிஞ்சிட்டு வந்த ஒரு தூசு ஒரு ஒரு சிறிய கல் தானே பூமி, அப்போ பாதம் மண்ணில் பட்டுகிட்டே இருக்கணும், வெறுங்காலில் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நடக்கணும், சூரிய ஒளியை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா, 9 மாதங்களுக்கு மேல் 1 வருடங்கள் வரையில் சூரியனை அந்த காலை சூரிய உதயத்திலிருந்து ஒரு மணி நேரம் பார்த்துட்டு ஒரு வருடம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோன்னு வைங்களேன், அப்புறம் இந்த நடைப்பயிலும் வேலைகளை செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே வெறும் காலில் பேர் ஃபுட்டில் மண்ணில் நடந்துட்டுருக்குறோம் அப்படின்னா அதனோடு பிரம்மச்சரியத்திலும் நிலச்சிட்டு வந்துட்டு இருந்தால் விந்துஜயம் போன்ற ஆகுனா துரிய தவமுறைகளை நம்ம பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா குண்டலினி தவமுறைகளை, அப்போது மூளைக்கு வந்து ஸ்டிமுலேட் ஆகும், அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நாளடைவில் சித்துக்கள் எல்லாமே கைவர ஆரம்பிக்கும். அது ஒரு பக்கம், அது நமக்கு பெரிய தேவையில்லை, இருந்தாலும் உணவு தேவையே இல்லாது ஆச்சுங்களா. ஔவையார் என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாள் உணவை ஏழென்றால் ஏழாய், இடும்பை கூர் என் வயிறே அப்படிம்பாங்க. அதாவது சாப்பாடு சாப்பிடாமல் இருக்குது, சாப்பாட்டுக்கு உடம்பு துடிக்கிற அந்த துடிப்பு இருக்கு இல்லைங்களா, அது இயல்பாகவே தணிஞ்சிட்டு வரும். நார்மலாக பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருந்தாலே பசியெல்லாம் கம்மியாகும், உணவுகளெல்லாம் குறைஞ்சிட்டு வரும். சூரியனின் ஆற்றலையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இது சித்தராக மாறுவதற்கு ஒரு துறவியாக மாறுவதற்கு ஒருவருமே தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கான அருமையான வழி ஆச்சுங்களா. எவ்வளவு பேருக்கு கொடுப்பனை இருக்கோ எவ்வளவு பேருக்கு புரிதல் இருக்கோ அவங்களால நிச்சயமாக இந்த வீடியோ பார்ப்பீங்க, வாழ்க்கையில் பயன்படுத்திக்கோங்க ஆச்சுங்களா. நம்ம வந்து போதனை செய்வதற்காக சேனல் ஆரம்பித்து பண்ணலை, ஒரு ஒருத்தர் சாதனையாளராக மாறணும். நம் தமிழ் சகோதரர்களே, எல்லாமே நம்ம தமிழகத்திலிருந்து தான் உலகம் பூரா போயிருக்குது. அப்போது பலரும் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வெளி உலகங்களில் நிகழும் விஷயங்களை எல்லாமே வந்து அதிசயமாக பார்க்குறாங்க. வெளிநாட்டுக்காரனும் வட இந்தியர்களும் கேரளாவிலிருந்து ஒருத்தர் வந்து வாசியோகத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சித்த வித்தை அப்படின்னு சித்தருங்கிறது தமிழ், சித்தர்கள்ங்கிறதே தமிழ் தான். நம்ம சித்தர்கள் தமிழில் சொல்லி வச்சதை காப்பி அடித்தோ அல்லது அதை காப்பின்னு சொல்ல வேண்டாம், அதை புரிந்து கொண்டு மலையாளம் கேரளா மக்களே வந்து பயிற்றுவிக்கும் அளவுக்கு வலிமையடையும் போது நம்ம தமிழ் சகோதரர்கள் எடுத்து படித்து தெரிஞ்சுக்கக்கூடாதா சொல்லுங்கள். கிரியா யோகத்திலிருந்து வாசி யோகத்திலிருந்து எல்லாமே நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சது தான் உலகம் பூரா ஃபாலோ பண்ணுறாங்க. ஆகவே அதே தான் நம்ம விந்துஜெயம் பயிற்சியாகவும் குரு வேதாத்ரி மகரிஷியின் அருளால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து பிரம்மச்சாரிகளுக்காக நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும். சூரிய தவம் நல்லா மனசில் வச்சுக்கங்க, சூரிய தவம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறவங்க இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ரொம்ப உதவியாக இருக்கும். 1 வருடம் கழித்து பார்க்கும்போது ஒரு ஒருத்தரும் உணவின்றி வாழும் ஒரு நிலையை அடைவாங்க. நான் சொன்ன அந்த 3 வருஷம் டைம் இருக்குது, ஆகவே நாளுக்கு நாள் இந்த பயணத்தையும் கையில் எடுத்துக்கோங்க. நல்ல விஷயம், சூரியன்லேருந்து வர்ற ஆற்றலுக்கு நீங்கள் ஏதாவது ஃபீஸ் பே பண்ணுறீங்களா, நீங்கள் ஏதாச்சும் ஆராய்ச்சிக்கிட்ட குருன்னு ஆராய்ச்சி வேணுமா, நமக்கு நாமே குரு, சூரியனே நம்முடைய வழி நடத்துவார், நம் முன்னோர்களின்
நம் முன்னோர்கள் உணவில்லாமல் வாழ்ந்துருக்குறாங்களாமாங்க. அது சூரியன்லேருந்து ஆற்றலை எடுத்துகிட்டு இருந்ததுனால தான் சூரியனையே இறைவனாக வணங்கிட்டு இருந்த ஒரு கலாச்சாரம் நமக்கு இருந்திருக்குது. ஆகவே சகோதரர்களே அனைவரும் சூரிய ஆற்றலை உள்வாங்குங்கள். மரணமற்ற உணவற்ற ஒரு வாழ்க்கை மனிதனின் நம்முடைய அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கான அடுத்த கட்டத்துக்கு நாம் ஏற்கனவே பிரம்மசரீரத்தின் மூலமாக பல வழிகளை சொல்லியிருக்கோம். சூரியனின் ஆற்றலையும் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஃப்ரீயாக கிடைக்கிற ஆற்றல் இறைவன் அனுதினமும் நமக்கு உதவுறக்கு துடிச்சிட்டு இருக்கா நம்ம வீட்டுக்கு வெளியில். நம்ம பொத்தி பொத்தி உள்ளுக்குள்ளே எடுத்திருந்தோம்னா ஒன்றும் பலன் இல்லை. அன்பு சகோதரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். இல்லை நண்பர்கள் சகோதரர்களுக்கு இது போன்ற விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நோய் நொடிகள் எல்லாமே குணமாகுதுங்களாமா ஆச்சுங்களா. இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அதால் மருந்து மாத்திரைகளையோ விட்டுவிட வேண்டும் என்றால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்னென்ன எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதுவும் நாளடைவில் வந்து குணமாக குணமாக. இப்போ சூரிய ஒளியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண் பிரச்சனைகளை சீக்கிரம் சரியாகும். மருத்துவரிடம் போயிட்டு நான் வந்து கண் கேசிங் பண்ணிகிட்ருக்கிறேன், சூரிய ஒளியை நான் பார்த்துட்ருக்கிறேன், அதனால் வந்து எனக்கு செக் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. வேறு மருத்துவர்கிட்ட போயிட்டு புது கிளாஸ் வாங்கினீங்கன்னா பவர் கம்மியாயிருக்கும். கண் பிரச்சனை சீக்கிரம் சரியாயிருங்க. முதல் ஒரு 3 மாதத்துலேயே சரியாக போயிடும். கண் தொடர்பான மனம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் சரியாயிரும். அதுபோலவே 6 மாதத்தில் உடல் நோய்கள் பெரிய கொடிய நோய்களே சரியாயிரும். ஆகவே சூரியனின் ஆற்றலை உள்வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நான் வந்து பல தவமுறைகள் பயிற்சி முறைகளில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலேங்க அனுதினமும் நான் வந்து இன்டர்நெட்டை ஆன் பண்ணி வீடியோ போட முடியறதில்லை. இமெயில் செக் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷனில் இமெயில் டீட்டெயில்ஸ் இருக்குது, மெயில் பண்ணுங்கள். என்னால் முடிந்த அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் இது போல் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவில் அடுத்த முறை இறைவன் அருள் கிடைக்கும்போது சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.